தமிழ் வத்துனியா நேயர்களுக்கு பெருகுளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன். இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் போது மிதுன ராசியில சுக்கிரன் ராகுவும், கடக ராசியில சூரியன் புதனும், தனுசு ராசியில் குரு சனி கேதுவும், மீன ராசியில் செவ்வாயும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கும், 13ஆம் தேதி புத பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கும், 17ஆம் தேதி அதிகாலை சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கும், 29ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னியாராசிக்கு புத பகவானும், 31ஆம் தேதி சுக்கர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தினுடைய கிரகநிலை இதுதான். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் உங்கள் ராசிக்கு பலன் பார்க்கும்போது விதி மதி கதின்னு பார்த்துக்கணும். அதாவது லக்ன ரீதியா, ராசி ரீதியா மற்றும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்துல சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசி ரீதியா நீங்கள் பலன்களை பார்த்துக் கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். துலாராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் நட்பு வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. 12ஆம் தேதி அன்றே உங்களுடைய 7ஆம் ராசியான மேஷராசிக்கு அதனுடைய அதிபதி தனவாக்கு குடும்பாதிபதி சப்தமாதிபதி செவ்வாயினுடைய மாற்றம் அமைந்திருக்கிறது. இதன் பிறகு வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2012ல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள், 2019ல் ஓரளவு பரவாயில்லாம இருந்தது, 2020ல் இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. இதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை அள்ளித்தரும். எவ்வளவு பெரிய தோஷம் என்ன இருந்தாலும் சரிங்க, மங்கள நாயகன் மங்கள காரகனான செவ்வாயினுடைய அருட்பார்வை உங்கள் ராசியின் மீது விழுறது, குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார், நிச்சயமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் நிச்சயமான முறையில் கைகூடி வரும். பொருளாதாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும், ஏன்னா அவருடைய ஸ்தானத்தை அவரே பார்க்கிறார். நிச்சயமா பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். தொழில் உத்தியோகம்லாம் நீங்க எட்ட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு நிச்சயமான முறையில செல்லும், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். உறவுகளுக்குள் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகிவிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிறப்பா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்பு ஆகியவை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.